முக்கூடலில் முப்பெரும் விழா கோலாகலம். மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதனுக்கு உற்சாக வரவேற்பு. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக இரண்டாவது முறையாக தேர்வாகியுள்ள சிவ பத்மநாதனுக்கு முக்கூடலில் உற்சாக வரவேற்பு வழங்கும் விழா, பள்ளிகளில் இலவச சைக்கிள் வழங்கும் விழா, உரைகிணறு துவக்கி வைத்தல், பேவர் பிளாக் சாலை திறப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முக்குடல் வருகை தந்த தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவ பத்மநாதனுக்கு வம்பளந்தான் முக்கு பகுதியில் முக்குடல் பேரூராட்சி தலைவர் ராதா, துணைத் தலைவரும் பேரூர் செயலாளருமான லட்சுமணன், பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து தலைமையில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. முக்குடல் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆப்பிள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் உட்பட பலர் மாவட்ட செயலாளருக்கு சால்வை அணிவித்தனர். முக்குடல் சொக்கலால் மேல்நிலைப் பள்ளியில் 188 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா இலவச சைக்கிளை மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து சிங்கம்பாறை புனித பவுல் மேல்நிலைப் பள்ளியில் 59 மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் வழங்கினார். முக்குடல் முத்துமாலையம்மன் கோவில் அருகே ₹12,00,000 செலவில் பேரூராட்சி பம்பிங் அறையில் புதிய உரைக்கிணறு, அதேபோல் சிங்கம்பாறையில் அமைக்கப்பட்டுள்ள ஃபேவர் பிளாக் சாலையை மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் முக்குடல் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஐயநாதன், ஜேக்கப் நேசமணி, ராஜலட்சுமி மகேஸ்வரி, வனிதா, ஏஞ்சலின் ஜெனிசா, ஜெயலலிதா, சுப்பிரமணியன், ராஜகுமாரவேல், சிந்துஜா, சரண்யா, ஆணைக்குட்டி பாண்டியன், பொன்னரசு, விவசாய அணி முரளி, அஜித் சிவராஜ், பார்த்திபன், ராஜா, சுரேஷ்குமார், அஜித், சண்முகவேல் ராஜா, அருணாச்சலம், மணிதரன், புவனேஷ், கிரண், நாகராஜ், விஷ்ணு, முரளி, சொக்கலால் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி சங்கர், சிங்கம்பாறை புனித பவுல் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் நேசமணி, பள்ளி தலைமை ஆசிரியர் சேவியர் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.